திருப்பாவை ஏற்றியது ஆண்டாள். பாசுரம் 4. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளிய தோளுடைய பற்பனா பண்கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்ற தீர்த்து தாளாதே சாராங்கம் உதைத்த சரமாளை போல் வாழ உலகினில் பெய்த்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: மேகத்தின் அதிபதியே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் எடுத்துக்கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல மின்னலை வீசு. வளம்புரி சங்கு ஒழிப்பதைப் போல இடி ஒளி எழுப்பு. வெற்றியை மட்டுமே தரும் அவனது சாராங்கம் என்னும் விழிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல மலை பொழிவாயாக. அம்மலையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் எல்லா குளங்களையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக.